சிறு தெய்வ வழிபாட்டால் என்ன விளைவுகள் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். அரை நாலுகாசு கிடைக்கட்டும், அதை வச்சு நான் பாடுறேன் என்று கேட்கின்ற இல்லறத்தான் மிகப்பெரிய ஞானி. அவன் அவனுக்கு ஈடு உண்டோ உலகத்தில்? கேட்க வேண்டும், இல்லறம் நடத்த வேண்டும். என்னை நம்பி மனைய மக்கள் இருக்கு. நான் காமத்தை விடவில்லை, பந்தபாசத்தை விடவில்லை. நெறியோடு வாழ வேண்டும், பொய் சொல்லாது இருக்க வேண்டும். நீதான் அருள் செய்ய வேண்டும். நான் பாவி என்ற பெயர் எடுக்கக்கூடாது. நீ அருள் செய்ய என்று கேட்டு இல்லறத்தான் அவனை ஞானியாவான். அதிபர் துறவு மேற்கொண்டவர்கள் உண்மை போல அறிந்தவர்கள் ஞானிகளை பூஜை செய்து ஜென்மத்தை கடத்திட்டுக் கொள்ளலாம். அடுத்து பக்தர்கள் யார் மீது பக்தி செலுத்துகிறாய்? எந்த தெய்வத்தின் மீது செலுத்துகிறாய் பக்தி? சிறு தெய்வத்தின் மீதா? பாவி நீ வீணா போ, வாழ்க்கை வீணா போ. சிறு தெய்வத்தை வெறுங்கையா போயிடுவேன். வணங்கடா ஆசான் ஞான பண்டிதனை, பார்த்தால் கோவணம் கட்டியிருக்கான்னு நினைக்காதே. உலகத்தை ஆட்டி படைக்கும் முருகா என்று நாமத்தை சொல் வாய் முடுவதற்கு முன்னே இரு உலகம் கிட்டுக்கிட்டு நட்டுங்கிறான்னா அப்புறம் எப்படி ஆசாண்டாவேன்? சும்மா சாதனை நினைச்சிடாது. கோயில கோல் கும்ப குச்சி வச்சுக்கிட்டு இருக்கான், கோமலம் கட்டிட்டு நினைச்சிடாதே. எத்தனையோ பாவிகளை ஞானியாக்கினவன், எத்தனையோ பாவிகளை பொடியாக்கினவன், எத்தனையோ பாவிகளுக்கு மரணம்ல பெருவாள் கொடுத்தவன், எத்தனையோ பாவிகளை மனிதனாக்கினவன், எத்தனையோ பாவிகளை தேவனாக்கினவன், எத்தனையோ பாவிகளை ஞானியாக்கினவன், எத்தனையோ பாவிகளை தன்னை போல் அவன் உயர செய்தவன் ஞான பண்டிதன். அவனை பூஜை செய்யா பக்தனே, அவனை பூஜை செய். இல்லாத தானே அவனை பூஜை செய், துறவியை இப்படி செய் என்று சொல்ல வேண்டும். ஆக இப்படியெல்லாம் நாங்கள் சொல்லுவது நோக்கம் ஆசான் ஆசி பெற்றவர்கள். நாங்கள் ஆசான் ஆசியால் தான் இந்த வாய்ப்பு கிடைத்து. துறவுக்கு என்ன வேணும்னா புண்ணியம் வேண்டும், திருவள்ளுவர் வேண்டும். துறவு மேற்கொண்டவனுக்கு புண்ணியபலம் இருக்க வேண்டும். புண்ணியபலம் இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? உணவுக்கும் உடைக்கும் தான் வேலை செய்ய வேண்டும். யாரிடம் கேட்க மாட்டேன் நான், எனக்கு போதும், என் கைத்தொழில் இருக்கு. நான் நெசூர் செய்தவன் மணிபட்டில் நெசு நெசிருக்கிறேன், துறையூர் நெசிருக்கிறேன். நெசு செய்து என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளை ஈட்டிக்கிட்டேன். அடுத்து சுற்று வேலை செய்வேன், எனக்கு 10 ரூபா கிடைக்கும். ஆகவே 2 தொழில் நான் செய்தவன். நான் செய்து என்னுடைய உணவு உடைய நான் தேடிக்கிட்டேன், பூஜை செய்துக்கிட்டோம். ரகசியமாக பூஜை செய்கிறோம். நாங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு உட்கார எனக்கு நிறைய இடம் இருக்காது. நான் வடங்கி போய்கிட்டே இருப்போம். அகத்தீஸ்வரன் முடக்கு திருமணம் போயிட்டுருப்போம். அந்த ரோட்டு போது முகத் திருமணம் போயிட்டுருப்போம். சொல்லிக்கிட்டே போயிட்டுருப்போம். இதான் எனக்கு வேலையை. அடுத்து நான் குடியில் இருப்போம். குடியில் இருக்கும்போது குடிக்குள்ளே 32 அடி இல்லாம் அது அகத்தீஸ்வரன் போயிட்டுருப்போம், வந்துக்கிட்டு இருப்போம். இதுதான் அப்படி எனக்கு என்னுடைய உழைப்பால் நான் வேலை செய்து எனக்கு உடைக்கும் உடைய உணவுக்கும் தேடிக்கிட்டேன். பொய் சொல்ல மாட்டேன். இது இந்த அறிவு எப்போ வந்ததுன்னா புண்ணியவானை பூஜை செய்த முன் ஜென்மத்தில் தகுதியுள்ள ஞானிக்கு தொண்டு செய்தேன். பயப்படாதே மகனே, உனக்கு நான் உதவி செய்வேன். ஆரம்ப காலத்தில் வறுமையை திருப்பதற்கு தொழில் செய்வதற்கு வாய்ப்பு தரேன். 2 தொழில் எனக்கு தெரியும். அதன் மூலமாக என் வாழ்க்கை நடத்திக்கிட்டேன். பிறகு இந்த துறைக்கு வந்தேன். ஆசான் ஞானிகள் சோடி மூலமாக அருள் செய்தார்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.